ஸோ இன்றைக்கி நான் வந்து சென்னை பெட்ஸ் அண்ட் அக்வாரியம்க்கு தான் வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்குறதுக்கு. ஸோ இவங்ககிட்ட வந்து வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் டேங்க் வந்து இருக்குது. ஸோ நான் வருசலாக எல்லா ஃபிஷ் டேங்க்கையும் நான் பார்த்துட்டே வந்தேன், அதோடய ப்ரைஸ் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ என்னோடய வீட்டுக்கு நான் ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ளேஸ் இருக்குது. ஸோ வீடு கட்டும்போது இது ஃபிஷ் டேங்க்குக்கு தான் இந்த இடம்னு சொல்லி அந்த இடத்த வந்து நான் ஒரு சைஸ் செட் பண்ணிட்டேன். ஸோ அந்த சைஸுக்குள்ளே ஏதாவது ஃபிஷ் டேங்க் வந்து செட் ஆகுதான்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இந்த ஆர்எஸ் மாடல் 19 இன்ச் சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை நான் வாங்கினேன். இதோடய ப்ரைஸ் வந்து 3500 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஷாப்பில் என்னென்ன ஃபிஷ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து சித்தலை பக்கத்தில் இருக்குது இந்த ஷாப் வந்து. ஸோ அங்கே வந்து இதை வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, நல்லா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே ஜிஎல் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லாம் கிளியராக இருக்கும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம டேங்க் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:09 ஆகுது. ஸோ நைட் டைம்ங்கிறனால நான் வந்து ஃபுல்லாக உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணிலாம் வாங்கலை. ஸோ எனக்கு அந்த ப்ளேஸில் என்ன சைஸுக்கு வைக்க முடியுமோ அந்த டேங்க்கை நான் இப்போதைக்கு வாங்கிட்டேன். கிராவல்ஸ் வந்து பிளாக் கலர் வாங்கியிருக்கேன், ஏன்னா எனக்கு வேறு எந்த கலரும் எனக்கு இப்போதைக்கு தோணலை. ஸோ அடுத்தது வந்து இதில் இப்போதைக்கு மினிமம் ஃபிஷ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது ஃபிஷ் வாங்கி விடலாம். என்ன ஃபிஷ் வாங்கி விடலாங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் கிராவல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து பாட்டமில் போட்டாச்சு, தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அங்கங்கே டஸ்ட்டு தண்ணி ஃபில் பண்ணும்போது நான் நோட் பண்ணேன். அதேமாரி தண்ணி லெவல் வந்து இந்த மோட்டர் வரைக்கும் இருக்கணும், இல்லைனா காயில் வந்து புகஞ்சிரும். ஏன்னா இது வந்து சப்டிவிஷன் மோட்டருங்கிறனால நம்ம எப்போதும் அந்த வாட்டர் லெவல் செக் பண்ணணும், பம்புக்கு மேலே இருக்கான்ட்டு. ஸோ நான் வந்து இப்போ ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் வந்து மோட்டர் ரன் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து டேங்க் வந்து கிளியராக இருக்கும். ஸோ அந்த கிராவல்ஸ் வந்து சமப்படுத்துறதுக்கு என்கிட்ட எந்த கிட்டும் இல்லை. ஸோ அதனால் நான் அந்த கரண்டியை வச்சு ஸ்லோவாக கிராவல்ஸ் வந்து நான் இது பண்ணுறேன். அதேமாரி இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டே ப்ளக் பாயிண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் ஸ்டெப்ஸுக்கிட்ட, ஃபிஷ் டேங்க் தான் வரப்போகுதுன்ட்டு. ஸோ அதனால் எனக்கு அந்த கனெக்ஷனுக்கான எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ பெர்ஃபெக்டாக அமைஞ்சிடுச்சு இந்த டேங்க்கு. ஸோ இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிளியர் ஆகிருக்கு, நமக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது. இன்னும் சின்ன சின்ன மைனூட் பார்ட்டிக்கல் ஒரு டஸ்ட்டு மாதிரி போகுது. ஆனால் இந்த பப்பிள்ஸை நான் சொல்லலை, இங்கே கேமராவில் தெரியாது, பட் நான் நேராக பார்க்கும்போது தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபிஷ்ஷை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம ஃபிஷ்ஷை வந்து இப்போ 6 இன்ச்சு டேங்கில் இருக்குது. நம்மளோட இந்த 6 இன்ச்சு டேங்க்லேருந்து இப்போ எல்லோரும் இந்த 19 இன்ச் டேங்க்குக்கு போக போகிறாங்க. ஸோ நான் வந்து அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இந்த 6 இன்ச்சு டேங்க்லேருந்து இப்போ 19 இன்ச்சு டேங்க்குக்கு நம்ம ஆளுங்க மூவ் ஆகிட்டாங்க. நல்லா பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்கன்னு. கொரிடோராக எல்லாமே நல்லா செம்ம ஹாப்பியாக இருக்குது. இன்னும் கோரிடோர் இன்னும் ஒரு 2-3 வாங்கினோம்னா அவங்களும் குரூப்பாக சுற்றுவாங்க. ஸோ இப்போ எப்படி வந்து இந்த சில்வர் டிக்டேட்டரை வந்து குரூப்பாக போதும், அதேமாரி கோரிடோராகவும் குரூப்பாக போகிற ஃபிஷ் தான். அதுவுமே சைலண்டான ஃபிஷ் தான், மற்ற ஃபிஷ்ஷோட எல்லாத்துலேயும் நம்ம கம்பைன் பண்ணி விடலாம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஏர் பம்ப் ஆஃப் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து ரிலாக்ஸாக ஸ்விம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து டைம் எடுத்துப்பாங்க கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு. ஏன்னா அந்த தண்ணி ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இந்த தண்ணி ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும் ஃபிஷ்ஷஸ் வந்து செட் ஆகிறதுக்கு. ஸோ நம்மளோட இந்த ஃபிஷ் டேங்க்கில் இன்னும் என்னெல்லாம் ஆட் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபிஷ் டேங்க்கில் நான் ஃபிஷ் க்ரௌட் பண்ணுறதா இல்லை. ஸோ மேபி இன்னொரு 3 ஃபிஷ் வாங்கலாம், பட் அதுக்கு மேலே நான் க்ரௌட் பண்ணி இதை வந்து சீக்கிரம் அந்த வாட்டர் வந்து பொல்யூட் பண்ணுறதா இல்லை,
ஸோ இருக்கிற மீன் ரிலாக்ஸாக இருக்கட்டும்ன்ட்டு தான் இந்த பெரிய ஃபிஷ் டேங்க்கு போனது. ஸோ அந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சதோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.